வந்து ரிக்கி பேபி ரியோ பேபி ஞாபகமா, இவங்க ரிக்கி பேபி இவங்க ரியோ பேபி. ஸோ மறுபடியும் வாங்கியிருக்கேன் அவங்கள ரெண்டு பேரையும். அவங்களுக்கு பசிக்குது, அதனால் நம்ம சாப்பிட்ற சிறுதானிய சத்து மாவு இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ கலக்கி வச்சுருக்கேன். நம்ம எப்படி ஆஸ் யூஷுவல் குடிக்கிறோமோ அதே மாதிரி தான். என்ன சால்ட்டு சுகர் ரெண்டு மட்டும் நான் போடலை. ஸோ இது இந்த இந்த பதத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், ஏன்னா அவங்க குட்டீஸ் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க தொடச்சி கொடுக்கறதுக்கு. எல்லோரும் சிரிஞ்சில் தான் கொடுப்பாங்க, நான் வந்து சிரிஞ்சில் கொடுக்கல. ஏன்னா சிரிஞ்சில் கொடுத்தா மேலே கீழே ஆக்கிக்குவாங்க, அதை வச்சு நம்ம தொடச்சி அப்படியேவும் கூண்டில் போட முடியாது, ஏன்னா எறும்பு வந்துடும். அதனால் நம்ம தொடச்சி கொடுப்போம். தொடச்சி கொடுத்தோம்னா பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க, குளிரும் அவங்களுக்கு. அதனால் நான் ஸ்பூனில் தான் ஊட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ரிக்கி பேபிக்கு ஏறலாம். பாருங்க, அவங்க வயிறு வருவாங்க காஞ்சி கிடக்குது. ஸோ இப்போ எப்படி அழகாக நீட்டாக சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள். பிபி சாப்பிடலாமடி, சரிங்களா, கீழே சிந்தாமல் அழகாக பட்டு மாதிரி சாப்பிட்ருவாங்க. மேலே கீழே சிந்த மாட்டாங்க, அவங்க பாடியில் ஆகவே ஆகாது, நீட்டாக சாப்பிட்ருவாங்க. வயிறு நிறைய நிறைய சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க மேலே ஆகவே இல்லை ஒரு துளி கூட. இருடா இருடா, உனக்கு தரண்டா, உனக்கு தரண்டா, உனக்கு தரண்டா குட்டிக்காக. இவங்க ஃபஸ்ட்டு வயிறு நிறைச்சிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தொடச்சி விட வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா தொடச்சி விடுறது பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு குளிர் எடுத்துக்கும், பயங்கரமாக நடுங்குவாங்க. ஸோ அதனால் இப்படி கொடுத்துட்டோம்னா அதிகமாக தொடக்க வேண்டியது இருக்காது. தர 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 தர, அமுக்கு தரண்டா தரக்குட்டியே. தரண்டா, பட்டுக்கு தர, பட்டுக்கு தர, பட்டுக்கு தர, வெயிட் பண்ணு. போதுமா, போதுமாடி, போதுமா. வாய் மட்டும் அழகாக தொடச்சா போதுங்க. வாய் மட்டும் தொடச்சா போதும், கால் லெட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிட்டுருக்கிறது தெரியும், தெரியுதுங்களா, ஸ்டொமக்கு ஃபுல்லாகிட்டுருக்குது. அதிகம் திருந்தில் விட்டுனா இந்த கொஞ்சம் கூட கொடுக்கலாம், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும், மேலே கீழே ஆகும். இதை அவங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுடைய டேங்க் ஃபுல்லாகிறது நல்லாவே பார்க்க முடியும் உங்களால். பாருங்கள் பாருங்கள், வயிறு பாருங்கள், ரொம்ப காலியாக இருக்குது. இப்போ சாப்பிட்றாங்க பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இவங்க கொஞ்சம் டிசிப்ளின் கிடையாது, கீழே மேலே ஆக்கி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப பசி, எப்படி அவ எப்படி நீட்டாக சாப்பிட்டா. ஆ, கொஞ்சம் டிசிப்ளின் இருக்காது இவங்க, கொஞ்சம் கீழெல்லாம் சிந்தி தான் சாப்பிடுவாங்க. வேகம் பொறுமை கிடையாது. ஒழுங்க நில்லு, தர 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 தர, உனக்கு தான் உனக்கு தான். நேரம் நில்லு, நேரம் நில்லு, தர 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 தர, உனக்குத்தான் உனக்குத்தான், நேரம் நில்லு. சரி 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 சரி, பச்சிக்கிட்டு தர 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 தர, உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான். பார், நேரம் நில்லு ஃபஸ்ட்டு. சரிடா சரிடா, அம்மா சாப்பிட்டுக்கோட்டா, அம்மா தங்க பொண்ணு சாப்பிட்டுக்கோ, தங்க பொண்ணுக்கு சாப்பிட்டுக்கோ, வச்சுக்கிதாடி.
வெரி குட் வெரி குட் சரி வயிறு நிறைச்சி சாப்பிட்டுப்பியா சரியா சைடு வா பாப்பா இரு தரேன் எடுத்துக்க அங்கே ஓடுறேன் நானே தரேன் ஓகே 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 என்ன சரி சரி ம் வருமா வருமா போதுமாடி வயிறு நிறைஞ்சு தொங்குது போதுமா சும்மா ஃபுல்லா இப்போ கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாம் சரியா வயிறு தொடச்சு 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 போதும் சும்மா ஃபுல்லாகிடுச்சு இவங்க கொஞ்சம் மேலே கீழே தான் சிந்துவாங்க நம்ம தொடச்சி எடுக்கிறது என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் எடுத்துக்கும் அதுக்கு தான் நம்ம ஸ்பூனில் ஊட்டிட்டோம்னா தெரியாது இவங்க கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்தி இப்போவே எங்கே இருந்தாலும் வந்து என் கூட என் காலுக்கு மேலே ஏறி நின்றுக்குவாங்க கிச்சனுக்கெல்லாம் போயிட்டேன்னா இப்போ இவங்க உங்களுக்கு வயிறு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா வயிறு வயிறு ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா வயிறு கொஞ்சம் காமிச்சு தான் கூட தெரியுதுங்களா வயிறு ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா தெரியுதாம்மா ஸோ இந்த மாதிரி ஊட்டினா போதும் இன்னும் ஒரு 3 hours கழிஞ்சு இல்லை 4 hours கழிஞ்சு மறுபடியும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இதை ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது இது நெக்ஸ்ட் டைம் கொடுக்கறதுக்கு இது ஆகும் ஆனால் மறுபடியும் ஈவினிங் திரும்ப கொடுக்குற மாதிரி இருந்தால் திரும்பவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் கொடுக்கணும் அதுதான் நல்லது இது சுடுதண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிராக இருக்கும் அவங்க தான் ஓகே தேங்க்யூ